புதிய செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் எந்த ஒரு நிலைமையையும் சமாளிக்க தயா மத்திய அரசு இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முகாம்களில் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துக அனைத்து மாநிலங்களுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் அறுவடை காலத்தில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கோவிட் தொற்றை கண்டறிய தன ஆய்வகங்களில் பரிசோதனை செய்தால் அதற்கான கட்டணத்தை அரசு ஏற்கும் தமிழக அரசு அறிவிப்பு மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்தது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் குணமடைந்து வீடு திரும்பினார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தற்போதைக்கு தொடங்க வாய்ப்பில்லை பிசிசிஐ தலைவர் கங்குலி விளக்கம் விரிவான செய்திகள் நாட்டில் கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எடுத்துள்ள நடவடிக்கைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று ஆய்வு செய்தார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அந்த கவுன்சிலின் ஆய்வக இயக்குநர்களுடன் பேசிய அவர் இந்நோய் தொற்றை தடுப்பதற்காக மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மேற்கொண்டு வரும் பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் கோவிட் தொற்றை எதிர்த்து போரிட்டு வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் ஆகியோருக்கு மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உதவி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் அடிப்படையிலான தீர்வுகளை உருவாக்க விஞ்ஞானிகளும் இதர அமைச்சகங்களும் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் பல்வேறு ஆய்வகங்களில் தற்போது நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சருக்கு விளக்கிய அதிகாரிகள் நோயாளிகளின் ரத்த மாதிரிகள் விரைந்து பரிசோதித்து முடிவுகள் தெரிவிக்கப்படுவதாக கூறினர் கோவிட் தொற்றை மேலும் திறமையாக கட்டுப்படுத்துவதில் மட்டுமே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் முக்கிய கவனம் செலுத்துவதாக இந்த கூட்டத்தில் பேசிய அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் சேகர் மாண்டே கூறினார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முகாம்களில் செய்யப்பட வேண்டிய வசதிகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை முற்றிலுமாக அமல்படுத்துமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள இந்த சூழ்நிலையில் அந்த தொழிலாளர்களுக்கு உணவு இருப்பிடம் தூய்மையான குடிநீர் கழிப்பறை வசதி உள்ளிட்டவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் முகாம்களில் தங்கியுள்ள தொழிலாளர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகளும் செய்து தர வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது வேலையில்லாத சூழ்நிலையில் அச்சமும் பீதியும் அவர்கள் மத்தியில் நிலவுவதை குறைக்கும் வகையில் காவல்துறையினரும் இதர அரசு நிர்வாகமும் மனிதாபிமான ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியதை அந்த கடிதத்தில் உள்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க காவல்துறையினருடன் தன்னார்வ தொண்டர்களை இணைத்து பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு யோசனை தெரிவித்துள்ளது நாட்டில் உணவு தானியங்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு இதுகுறித்து சிறப்பு நேர்காணல் வழங்கிய அவர் தேவையான அளவு உணவு தானியங்கள் இருப்பில் உள்ளதாக கூறியுள்ளார் அறுவடை காலத்தில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலத்தில் ஏழை மக்களுக்கு வழங்க ஒரு கோடியே இருபது லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை மத்திய அரசு விடுவிக்க உள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த உணவு தானியங்கள் நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோ வீதம் விலையில்லாமல் வழங்கப்படும் இதனால் எண்பது கோடி பேர் பயனடைவார்கள் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இரண்டு கோடி பயனாளிகளுக்கு இந்த உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுவிட்டதாக நிதியமைச்சக ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது ஏழை பெண்களுக்கான இலவச சமையல் எரிவாயு இணைப்புக்கு முதல் தவணையாக மத்திய அரசு ஏழு கோடியே பதினைந்து லட்சம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரத்து அறுநூற்று ஆறு கோடி ரூபாயை செலுத்தியுள்ளது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் மூன்று மாதங்களுக்கான எரிவாயு சிலிண்டர் இலவசமாக விநியோகிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது இதற்கான தொகையை அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தி வருகிறது இந்த மாதம் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டதில் எண்பத்து ஐந்து லட்சம் சிலிண்டர்கள் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ஏழு கோடியே ஏழு லட்சம் சமையல் எரிவாயு நுகர்வோர் உள்ளனர் அவர்களில் பிரதம மந்திரி இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகள் எட்டு கோடி பேர் என்பது குறிப்பிடத்தக்கது ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்த பின்னர் நாடு முழுவதும் நாள் ஒன்றுக்கு ஐம்பது முதல் அறுபது லட்சம் சிலிண்டர்கள் இத்திட்டத்தின் கீழ் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன இதற்காக அனைத்து எரிவாயு விநியோக நிறுவனங்களும் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஊரடங்கு காலத்தில் இளம் தலைமுறையினர் தொடர்ந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் வகையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் சார்பில் அறிவாற்றல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பின் மூலம் கோவிட் எதிர்கொள்ளும் இளம் இந்தியர்கள் என்ற இணைய போர்ட்டல் தொடங்கப்பட்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இந்த இணையதள வசதியை தொடங்கி வைத்தார் கோவிட் வைரஸ் தொற்று காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகளை மேற்பார்வையிடவும் கண்காணிக்கவும் இந்த இணையதள வசதி பயன்படும் என நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவித்தார் ஊரடங்கு காலத்தில் இளம் தலைமுறையினரின் கல்விக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இளம் தலைமுறையினர் தொடர்ந்து இயங்க இது உதவும் என்றும் அவர் கூறினார் கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள அதே வேளையில் படிப்படியாக உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் தொழில்துறை உற்பத்தியை தொடங்க அனுமதி அளிக்கலாம் என பிரதமர் அலுவலகத்திற்கு மத்திய அமைச்சர்கள் பரிந்துரை வழங்கியுள்ளனர் நாட்டில் ஊரடங்கு உத்தரவில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் படிப்படியாக இந்த உத்தரவை தளர்த்துவது குறித்தும் மத்திய அமைச்சர்களிடம் பரிந்துரைகளை வழங்குமாறு பிரதம மந்திரி அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதன்படி தொழில் நிதி உள்ளிட்ட அமைச்சகங்கள் பொருளாதாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் உற்பத்தியை தொடங்க அனுமதிக்கலாம் என பரிந்துரைத்துள்ளன குறைந்த அளவிலான பணியாளர்களை கொண்டு இயங்கும் வகையில் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கலாம் என்றும் சமூக விலகல் பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த அனுமதியை வழங்கலாம் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதேபோல் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கும் படிப்படியாக அனுமதி வழங்கலாம் என அமைச்சகங்கள் பரிந்துரை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்காத வகையில் அவைகளின் உற்பத்தியை தொடங்கவும் அனுமதி வழங்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதேபோல் அரிசி மற்றும் உணவு தானி ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவது நாட்டில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள ஆறாயிரத்து முன்னூறு பிரதம மந்திரி மலிவு விலை மருந்தகங்கள் மூலமாக அனைத்து மருந்துகளும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த மருந்தகங்களுக்கு தட்டுப்பாடின்றி மருந்துகளை விநியோகம் செய்ய மருந்து கிடங்குகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருக்கிறார் கோவிட் தொற்றால் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சாமானிய மக்களுக்கு பிரதம மந்திரி மலிவு விலை மருந்தகங்கள் மூலமாக தரமான மற்றும் குறைந்த விலையிலான மருந்துகள் வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது பொதுமக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் ஜென் அசவுதி சுகம் என்ற மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு மிக அருகில் உள்ள இந்த மருந்தகங்களுக்கு செயலி மூலமாக மருந்துகளை ஆர்டர் செய்து வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் நாடு முழுவதும் இருபத்தேழு மாநிலங்களில் உள்ள எழுபத்தெட்டாயிரம் மகளிர் சுய குழுக்கள் மூலமாக இரண்டு கோடி முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படும் மகளிர் சுய குழுக்கள் மூலமாக இந்த முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மேலும் ஐந்தாயிரம் தனிநபர் பாதுகாப்பு சாதனங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளன மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள சுய உதவிக் குழுக்கள் மூலமாக தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன இங்கு தயாரிக்கப்படும் முகக்கவசங்கள் மாநில சுகாதாரத்துறைக்கு விநியோகிக்கப்படுகிறது மேலும் உள்ளூர் அளவில் செயல்படும் நல்வாழ்வு மையங்களுக்கு விநியோகம் செய்வதோடு காவல்துறையினர் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கும் இந்த முகக்கவசங்கள் வழங்கப்படுகின்றன கோவிட் தொற்றை தடுக்க கிராமப்புற மக்களுக்கு இலவசமாகவும் இவர்கள் தயாரிக்கும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஒன்பது மாநிலங்களில் உள்ள தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்கள் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் லிட்டர் கிருமி நாசினி திரவத்தை உற்பத்தி செய்துள்ளதாக மத்திய அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சில சுய குழுக்கள் சுகாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் தரமான சோப்புகளையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றன கோவிட் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் எந்த ஒரு நிலைமையையும் சமாளிக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் நேற்று மட்டும் தொள்ளாயிரத்து பதினெட்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எட்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது என்றும் எழுநூற்று அறுபத்தைந்து நோயாளிகள் முழுவதுமாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் கூறினார் அதே நேரத்தில் சிகிச்சை பலனளிக்காமல் இருநூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கோவிட் தொற்றுக்கு ஆளாகும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு அதற்கான அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்துறை அமைச்சகமும் சுகாதாரத்துறை அமைச்சகமும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் கோவிட் தொற்றை கண்டறிய தற்போது நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பரிசோதனைகளை விரிவுபடுத்த அரசு முடிவு செய்திருப்பதாகவும் லாவ் அகர்வால் மேலும் கூறினார் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு பேருக்கும் தில்லியில் ஒன்பது பேருக்கும் தமிழகத்தில் ஆயிரத்து எழுபத்து ஐந்து பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் எழுநூறு பேரும் தெலுங்கானாவில் ஐநூற்று நான்கு பேரும் உத்தரப்பிரதேசத்தில் நானூற்று ஐம்பத்து இரண்டு பேரும் அண்டை மாநிலமான ஆந்திராவில் முன்னூற்று எண்பத்தோரு பேரும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனா் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் தட்டுப்பாடின்றி நடைபெற்ற மாநிலங்களுக்கு இடையிலான சரக்கு போக்குவரத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதை அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை இணைச் செயலாளர் புண்யா சலிலா ஸ்ரீவத்சவா கூறினார் சரக்கு போக்குவரத்தில் ஏற்படும் இடையூறுகளை களைவதற்காக மத்திய சிவில் விமான போக்குவரத்து நுகர்வோர் விவகாரங்கள் ரயில்வே ஆகிய அமைச்சகங்களின் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா நோய் தொற்று உள்ள பகுதிகளில் மட்டும் வீடு வீடாக சென்று அத்தியாவசியப் பொருட்களை விநியோகம் செய்யும் பணியில் மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காஷ்மீர் எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக தாக்குதல் நடத்தியது பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பாலக்கோட் மற்றும் மெந்தார் பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று இரவு ஏழு மணிக்கு இந்த தாக்குதலை நடத்தியதாக பாதுகாப்பு படை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இதற்கு இந்திய தரப்பில் புதிய பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் இதில் உயிரிழப்போ சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் அவர் கூறினார் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து மூன்றாவது முறையாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உலக அளவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரமாக அதிகரித்துள்ளது நியூயார்க்கில் ஒரே நாளில் எழுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் உலக அளவில் கோவிட் தொற்று வேகமாக பரவி வருகிறது நேற்று ஒரே நாளில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினான்கு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரமாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் எழுபத்தேறாயிரத்து நானூற்று இருபத்தோரு பேருக்கு உறுதி பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டதுடன் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் நியூயார்க் மாநிலத்தில் மட்டும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் எழுநூற்று ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்ததாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் நோயை கட்டுப்படுத்துவதுடன் பொருளாதாரத்தை மீட்கவும் நியூ ஜெர்சி மற்றும் கனெக்டிகட் மாநிலங்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்ட ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் பேரில் நியூயார்க்கில் மட்டும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் இடம்பெற்றுள்ளனர் இந்நிலையில் கோவிட் தொற்று உச்சநிலைக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாக ஆணையர் தெரிவித்துள்ளார் அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று பதினைந்தாக உள்ளது இதனைத் தொடர்ந்து ஸ்பெயினில் ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதினேழாயிரத்து இருநூற்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இத்தாலியில் நேற்று ஒரே நாளில் நானூற்று முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் எனினும் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரே நாளில் ஏற்பட்ட மிக குறைந்த உயிரிழப்பாக இது பதிவாகியுள்ளது ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்தனர் ஒரே நாளில் முன்னூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் எனினும் இருபத்தி நான்கு மணி நேர உயிரிழப்பின் அளவு குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரம் பேரும் பிரிட்டனில் எண்பத்து நான்காயிரம் பேரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் சீனாவில் கோவிட் தொட்டால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எண்பத்து இரண்டாயிரமாகவும் உயிரிழப்பு மூன்றாயிரத்து முன்னூற்று உள்ளது ஊரடங்கு உத்தரவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் பணியில் சிறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் விமானங்கள் ஈடுபட்டுள்ளன ஏர் ஏர் இந்தியாவும் அதன் துணை நிறுவனமான அலையன்ஸ் ஏர் நிறுவனமும் இதற்காக நூற்று இருபத்தெட்டு எட்டு விமானங்களை நாள்தோறும் இயக்கி வருகின்றன இதுவரை இந்த விமானங்கள் மூலமாக முன்னூற்று எழுபத்து மூன்று டன் மருந்து பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன இந்த சேவையில் வடகிழக்கு மாநிலங்கள் மலைப்பகுதி அதிகம் உள்ள பகுதிகள் தீவு பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது விமானங்களில் பயணிகள் அமரும் இருக்கைகள் மற்றும் பயணிகளின் உடைமைகள் வைக்கும் பகுதிகளிலும் சரக்குகளை வைத்துக் கொண்டு செல்ல சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் நாடு முழுவதும் மருந்துப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுகிறது தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுபத்தைந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் புதிதாக நூற்று ஆறு பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளதாகவும் ஐம்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது முப்பத்தொன்பதாயிரத்து நாற்பத்தோரு பேர் வீட்டு கண்காணிப்பில் உள்ளதாகவும் நூற்று அறுபத்தி இரண்டு பேர் அரசு முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஐம்பத்தெட்டாயிரத்து நூற்று எண்பத்தொன்போது பேருக்கு இருபத்தெட்டு நாட்கள் கண்காணிப்பு முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து மாதிரி இதுவரை சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் தனியார் ஆய்வகங்களில் பரிசோதனை செய்வதற்கான செலவையும் அரசே ஏற்கும் என்று இதுவரை 14 அரசு பரிசோதனை மையங்கள் ஒன்பது தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பீலா ராஜேஷ் கூறினார் இதுல நூத்தி ஆறுல வந்து பதினாறு பேர் travel history உடையவர்கள் தொண்ணூறு பேர் அவர்களுடைய கான்டாக்ட் death இன்னைக்கு ஒரு டெத் ஆக இதுவரைக்கும் மொத்த டெத் வந்து பதினொன்னு discharge இன்னைக்கு ஆறு பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க ஆக மொத்தம் கோவிட் கட்டுப்படுத்தும் மருந்துகளை தயாரிப்பதில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதுவரை நாடு முழுவதும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நோய் தொற்றை குணப்படுத்தும் மருந்துகளை தயாரிப்பதிலும் மருத்துவ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நாற்பது தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதில் அவை முதல்கட்ட ஆய்விலேயே இருப்பதாகவும் இதுவரை தடுப்பு மருந்து உருவாக்கப்படவில்லை என்றும் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மூத்த அதிகாரியான மனோஜ் முரிகர் கூறினார் அதே நேரத்தில் இந்தியாவில் போதுமான இருப்பை உறுதிப்படுத்திய பின்னர் பதிமூன்று நாடுகளுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை ஏற்றுமதி செய்ய அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒப்புதல் வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் தனிநபர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் நிதி மற்றும் பொருளுதவியை நேரடியாக வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் உதவி செய்ய விரும்புவோர் உணவுப் பொருட்களாக வழங்க விரும்பினால் சென்னையில் மாநகராட்சி ஆணையரிடமும் மற்ற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களிடமும் வழங்கலாம் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்நிலையில் தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சில நபர்களும் அமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகளும் ஊரடங்கு உத்தரவு விதிமுறைகளுக்கு புறம்பாக பல்வேறு இடங்களுக்கு உணவுப் பொருட்களையும் அத்தியாவசியப் பொருட்களையும் நேரடியாக வழங்குவது உத்தரவை மீறும் செயல் என்று தெரிவித்துள்ளது எனவே ஊரடங்கு உத்தரவை மீறினால் அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் காவல்துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளது தனிமனித இடைவெளி இல்லாமல் மக்கள் கூடுவதை காவல்துறையினர் ஒழுங்குபடுத்தலாம் என்று தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் அதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியே செய்யக்கூடாது உணவுப் பொருள் வழங்கக்கூடாது என்று எவ்வாறு உத்தரவிட முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதேபோல் அரசின் முடிவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமுத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்டோரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரிக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் ஆறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார் மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடிய போது தனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் இதனை அறிந்த பிரதமர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறினார் பதினைந்து நிமிடம் நடைபெற்ற ஆலோசனையில் புதுச்சேரிக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்ததாகவும் உரிய உதவிகளை செய்வதாக பிரதமர் உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் அவர்கள் அதை கொடுக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள் ஆகவே பிரதமர் அவர்கள் தலையிட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் பிரதமர் அவர்கள் ஒரு பதினைந்து நிமிடம் நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டு கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்திற்கு எங்களால் உதவியை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சருக்கு நான் அவருக்கு சம்பந்தமாக பேசுகிறேன் என்று சொன்னார் அதற்கு பிறகு ஒரு பதினோரு மணி அளவில் நான் நான்மிக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களிடம் தொலைபேசி தொடர்பு உண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு நிதி கொடுக்க வேண்டும் என்றும் கொரோனாவை நாங்கள் தட்டு கட்ட கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தில் ஆகவே மத்திய அரசானது அனைத்து நடவடிக்கை எடுக்கின்ற மாநிலங்களை ஊக்குவிக்க வேண்டும் ஆகவே எங்களுக்கு நிதி உதவி தர வேண்டும் என்று நான் கேட்டேன் அவரும் ஒரு நாட்களில் அதற்கான முடிவை எடுப்பதாக எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் மண்டல சிறப்பு அலுவலர்கள் ஆலோசனை நடத்தினர் ஈரோடு மாவட்டத்தில் கோவிட் தொற்று காரணமாக அறுபது பேர் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் எழுபத்தாறு பேர் நோய் தொற்று அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் பத்து இடங்களில் ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரம் பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கோவிட் பரவலை தடுக்கும் வகையில் ஈரோடு மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட மண்டல சிறப்பு அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் கதிரவனுடன் ஆலோசனை நடத்தினர் வைரஸ் தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டத்தில் புதிதாக மூன்று பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று பேருக்கு தொற்று இருந்த நிலையில் நேற்று புகழூரை சேர்ந்த ஒருவருக்கும் பாளையத்தைச் சேர்ந்த இரண்டு பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இவர்கள் அனைவரும் காந்தி கிராமத்தில் உள்ள கரூர் அரசு கல்லூரி மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தெரிவித்தார் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கரூர் திண்டுக்கல் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தெட்டு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் நூற்று பதினெட்டு பேர் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவையின்றி வெளியே சுற்றுபவர்களை தடுக்க ஸ்மார்ட் காஃப் என்ற செயலியை மாவட்ட காவல்துறை தொடங்கியுள்ளது இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி அறிமுகம் செய்து வைத்தார் மாநிலத்திலேயே முதல் முறையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கண்காணிப்பாளர் ஸ்மார்ட் காப் செயலியை காவல்துறையினர் தங்களது தொலைபேசியில் பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வாகன தணிக்கையின் போது வாகன எண் பெயர் தொலைபேசி உள்ளிட்ட தகவல்கள் இந்த செயலியில் பதிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார் மூன்று மணிக்கு மேல் வெளியே சுற்றுவோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்றும் அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்து வாகனத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி கூறினார் தெற்கு ரயில்வே அறிவித்த சரக்கு ரயில் சேவை இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினோரு சேவைகள் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த சரக்கு ரயில் அன்றிரவு ஏழு மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாகர்கோவிலில் இருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படும் சரக்கு ரயில் இரவு பத்து மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் இடையே இரு மார்க்கத்திலும் சரக்கு ரயில் இருபத்தி இரண்டு முறை இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் புதுதில்லி இரு சேவை இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நாளை வரை சரக்கு ரயில் சேவை இயக்கப்படும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரிட்டன் பிரதமர் போரிஸ் வீடு திரும்பினார் அறிகுறி தென்பட்டதால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கடந்த ஆறாம் தேதி மாற்றப்பட்டார் இந்நிலையில் உடல்நலம் தேறியதை அடுத்து நேற்று வீடு திரும்பினார் அடுத்த சில நாட்களுக்கு வீட்டிலேயே ஓய்வு எடுப்பார் என்றும் உடனடியாக பணிகளை தொடங்க மாட்டார் என்றும் பிரதமர் அலுவலக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரை தற்போதைக்கு தொடங்குவதற்கான சூழல் இல்லை என்று இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் சவுரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் கோவிட் பத்தொன்பது தொற்று காரணமாக கடந்த மாதம் இருபத்தி தேதி தொடங்கவிருந்த ஐபிஎல் போட்டிகள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன இதனை தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி தற்போதைய சூழ்நிலை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் என்ன நடக்கும் என்பதை தற்போதைய சூழலில் எதுவும் தெரிவிக்க முடியாது என்று அவர் கூறினார் ஐ பி எல் போட்டிகளை மேலும் ஒத்திவைப்பது குறித்து கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகே தெரிவிக்க முடியும் என்றும் சவுரவ் கங்குலி பதிலளித்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தவித்து வரும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் தங்களது நாடுகளுக்கு செல்ல அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து நாடுகளின் தூதரகங்களுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவு விவகாரங்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான அமைச்சகம் தகவல் எழுதியுள்ளது இதன்படி கோவிட் தொற்று இல்லாத நபர்களை வெளியேற அரசு அனுமதிப்பதாகவும் தொற்று இருப்பவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இந்தியாவுக்கான ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தூதர் ஹம அகமது அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று கோவிட் பத்தொன்பது தொற்று பரவல் குறித்து ஆலோசிக்க மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுதினம் அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்துகிறது திமுக தினத்தந்தி தமிழகத்தில் ஆறு இடங்களில் நேற்று வெப்பநிலை நூறு டிகிரியை தாண்டி பதிவானது அதிகபட்சமாக மதுரையில் நூற்று இரண்டு ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு தினமணி கோவிட் தொற்று சமூக பரவலை தடுக்க சளி இருமல் காய்ச்சல் சிகிச்சைக்கென பிரத்யேக மருத்துவமனைகள் துவங்க அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவு தினமலன் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பதிமூன்று வடமாநில ரயில்களில் பயணித்தவர்கள் கண்டிப்பாக பரிசோதனை செய்ய வேண்டும் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் சுற்றறிக்கை தினகரன் அனைத்து மாவட்டங்களிலும் நெல் கொள்முதல் செய்ய அரசு தயார் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திட்டவட்டம் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் எந்த ஒரு நிலைமையையும் சமாளிக்க தயார் மத்திய அரசு இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முகாம்களில் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துக அனைத்து மாநிலங்களுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் அறுவடை காலத்தில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கோவிட் தொற்றை கண்டறிய தனியார் ஆய்வகங்களில் பரிசோதனை செய்தால் அதற்கான கட்டணத்தை அரசு ஏற்கும் தமிழக அரசு அறிவிப்பு மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்தது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் குணமடைந்து வீடு திரும்பினார் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்